அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. நேற்று காலை தொடங்கி ஒவ்வொரு நகர்வையும் நேரலையில் பதிவு செய்து வருகிறது புதிய தலைமுறை. நேற்று நள்ளிரவு கடந்தும் அதிகாலை வரையிலும் நமது செய்தியாளர்கள் தொடர்ச்சியாக களத்திலேயே இருந்தார்கள். முக்கியமாக அமலாக்கத்துறையின் சோதனையில் நேரில் கண்டவை பற்றி நமது செய்தியாளர்கள் நம்மிடம் கலந்துரையாடலாக பகிர்ந்து கொள்கிறார்கள். அதனை பார்க்கலாம். நேற்று காலையில ஒரு 8 மணிக்கு கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனைன்னு ஒரு தகவல் வருது. உடனடியாக நம்மளுடைய செய்தியாளர்கள் அங்க நம்ம விரயம் பண்றோம். அங்க போகும்போது பாத்தீங்கன்னா 9 மணி அளவில் தான் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி நடைபயிற்சிக்காக வெளியே போயிருந்தாரு. அவர் உள்ள வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறை வந்திருக்காங்க, என்னை விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, நான் உள்ள போறேன், விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரேன், வெளியே வந்து மீதி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளும் உடனே வந்து அடுத்த செய்தி, முதலமைச்சருடைய ஒரு வேற ஒரு நிகழ்ச்சி, வனத்துறை சார்பான ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதால உடனடியாக புறப்பட்டு தலைமைச் செயலகத்துக்கு வந்துடுறோம். தலைமைச் செயலகத்தில் தொடர்ச்சியாக முதலமைச்சர் நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கறோம். ஒரு 12 மணிக்கு முதலமைச்சர் தன்னுடைய நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு ஒரு 1 மணி வாக்கில் நமக்கு ஒரு செய்தி வருது, அமைச்சருடைய தலைமைச் செயலக அறையிலே அமலாக்கத்துறையினர் ஆலோசனை ஆய்வு பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. உடனடியாக நம்ம அங்க போறோம். அங்க வந்து இந்தியன் பேங்க் சேர்ந்த 2 அதிகாரிகளும் அமலாக்கத்துறையை சேர்ந்த 3 அதிகாரிகளும் அமைச்சருடைய உதவியாளர்களும் பரபரப்பா இருந்தாங்க. ஏதோ ஆவணங்கள்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க. நம்ம கேட்கும் போது நீங்க எல்லாம் உள்ள வராதிங்க, வெளியே போங்கன்னு சொல்றாங்க. நம்ம வந்து உடனே வந்து வெளியே வந்துடும், ஆபீஸ் தகவல் சொல்ற உடனே லைவ் வாங்கன்றாங்க. நம்ம 1 மணிலிருந்து 1.5 மணிலிருந்து அங்க லைவ் கொடுத்தோம், நேரடியாக காலத்துல இருந்து லைவ் கொடுத்துருந்தோம். இந்த நிலையில தான் தொடர்ச்சியா வந்து 2 மணி ஷிப்டுக்கு வீட்டுல இருந்து என்ன நடக்குது அப்படின்றதுக்காக முருகேசன் நம்முடைய செய்தியாளர் அங்க போறாரு. முருகேசன், நீங்க அங்க என்ன நடந்ததை பதிவு பண்ணுங்க. ரமேஷ், கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வந்து செந்தில் பாலாஜி சொந்தமான இடங்களில் வந்து ஐடி ரைட் நடக்கும்போது பரபரப்பான பல சம்பவங்கள் நடந்துச்சு. அதே மாதிரி ஒரு பரபரப்பான இந்த அமலாக்கத்துறை சோதனை நடக்கும் அப்படி பார்க்கும்போது வீட்டில் ஒரு நிசப்தம் தான் காணப்பட்டது. ஏன்னா அவங்க ஆரவார தொண்டர்கள் யாருமே இல்லை. இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில அவருடைய ஆதரவாளர்கள் வழக்கறிஞர் மட்டும் இருந்தாங்க. மதியம் 3:30 அளவில் வந்து திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவருடைய அவருடன் வந்து பரந்தாமன் எம்எல்ஏ இருவரும் வரும்போது வந்து ஒரு பரபரப்பு தொட்டுச்சு. அவர்கள் வந்தவுடனே நேராக வந்து அவர் வீட்டு செந்தில் பாலாஜி மெயின் கேட்டு நின்று அங்குள்ள காவலர்களிடம் வந்து நாங்கள் வந்து வழக்கறிஞர்கள், நாங்கள் வந்து செந்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை சந்திக்க வந்திருக்கோம், அவர் உடல்நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. இங்கிருந்து காவலர்கள் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் போய் தகவல் சொல்றாங்க. அங்கிருந்து ஒருவர் வந்து நீங்கள் யார், எதற்காக வந்திருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, எல்லா டீட்டெயிலும் விசாரிச்சு போயிட்டு நாங்கள் உங்கள் செந்தில் பாலாஜியை நீங்கள் சந்திக்க அனுமதி கிடையாதுன்றாங்க. நாங்கள் செந்தில் பாலாஜியை நாங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, செந்தில் பாலாஜியை இங்கு அழைத்து வாருங்க, நாங்கள் அவருடைய உடல்நலம் மட்டும் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. 10 நிமிஷம் பொறுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இருந்தாலும் 15 நிமிஷம் கடந்துருது. மறுபடியும் உங்கள் கோரிக்கை முன்வைக்கும் போது வந்து இல்லை, விசாரணை தொடர்ந்து போயிட்டு இருக்கு, செந்தில் பாலாஜியை வந்து நாங்கள் இருந்து அனுப்ப மாட்டோம், நீங்களும் உள்ள வரக்கூடாது அப்படின்றத தெரிவித்துன்னு இவர்கள் வந்து ஒரு ஏமாற்றத்துடன் வந்து இன்னும் 10 அமாவாசையில் தான் இந்த ஆட்சி நீடிக்கும், அதன் பிறகு வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும், இதே நிலை வந்து பாஜக ஏற்படும் என்று ஒரு எச்சரிக்கை தோணியில் வந்து ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணி போனார். தொடர்ந்து அந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்ற ஒரு நிசப்தம் தான் காணப்படுச்சு. அப்படியே வந்து எந்த ஒரு பரபரப்பும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து 5:30 அளவில் வந்து அமலாக்கத்துறை அதிகாரி ஒருவர் வராரு. வரும்போது தான் வந்து அவருடைய கூடுதலாக வந்து ஒரு 5-6 சிஆர்பி படை வீரர்கள் வந்தோடனே வந்து ஏதோ பரபரப்பு, அப்போதான் மீண்டும் ஒரு பரபரப்பு அந்த வீட்டில் தொடருது. 6 மணி அப்படின்ற போது ஒன்று இந்த சோதனை நிறைவேறுதா இல்லை வேற எதுவும் அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்க போதா அப்படின்ற ஒரு சலசலப்பு ஒரு பரபரப்பு ஏற்படும் சூழ்நிலை இருக்கும்போது மீண்டும் அவர்கள் அதிகாரிகளாக உள்ள போனதுக்கப்புறம் வந்து தொடர்ந்தான சோதனைகள் வந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு 8:30 அளவில் வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக கார் வெளியே போகிறாங்க. டிரைவர்லாம் போகிறனால ஓ இனிமேல் வந்து இந்த சோதனையானது வந்து நள்ளிரவு வரைக்கும் தொடர்க்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற யூகிச்சு பத்திரிகையாளர் அதே சூழலில் காண முடிஞ்சது. இந்த இதே நேரத்தில் வந்து தலைமைச் செயலகத்தில் தொடர்ந்து சோதனை நடைபெற்றிருக்கு. அங்கே என்ன நடந்தது பாலா? தலைமைச் செயலகத்துக்கு நான் 2 மணிக்கு போகும்போது ஏற்கனவே ரமேஷ் பல தகவல்களை கொடுத்திருந்தார். குறிப்பாக வந்து தலைமைச் செயலகத்துக்குள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடக்குது, உள்ள வங்கி அதிகாரிகள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது முதலமைச்சரோட அறிக்கையும் வரும்போது பெரிய ஒரு தேசிய அளவிலான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துது. அந்த ஒரு சூழலில் வந்து இரவு நேரத்தில் அதிகாரிகளுக்கு சாப்பாடு, பிரியாணி, அடுத்து சாம்பார் சாதம் போன்றவை வந்து அங்கே உள்ள போடுது, டீ போன்றவை போகும்போது இந்த ரைடு ரொம்ப நேரம் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலும் நடந்தது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி அளவில் தலைமைச் செயலகம் சுற்றி சரியான மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுறார் அப்படின்னு ஒரு செய்தி வருது. செய்தி வந்தவுடனே அங்கே உள்ள எல்லா செய்தியாளர்களும் கிளம்பி செந்தில் பாலாஜி உள்ள பசுமை வழி சாலை இல்லத்துக்கு வந்து நேராக புறப்படுறாங்க. நம்ம அங்கேயே தான் இருந்தோம். அங்கே அப்போ என்ன நடந்தது முருகேஷன்? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 9:45 அளவில் வந்து அந்த பரபரப்பு தொடருது. ஏன்னா வந்து இதுக்கடையில் வந்து செந்தில் பாலாஜி வந்து கைது செய்யப்படலாம், அவர் விசாரணைக்காக டெல்லிக்கு விமானம் அழைத்து செல்லப்படலாம், அல்லது நுங்கம்பாக்கத்தில் அமலாக்கத்துறை அதிகாரி அலுவலகத்துக்கு அங்கே செல்ல அழைத்து செல்லப்படலாம் ஒரு கருத்து நிலவுது. திடீர்னு நம்ம வந்து எந்த இடத்துல நகலாமல் நம்மளுடைய கேமராமேன் அங்கே அனுப்பிச்சு விட்டு நுங்கம்பாக்கத்து அலுவலகத்தை அனுப்பிச்சுடுறோம், அங்கே வந்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்காங்க. அங்கே போய் விசாரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து பார்த்துட்டு இது குறுகலான சந்து, இந்த சந்தில் வந்து
கட்சிக்காரங்களோ பத்திரிகாரங்களோ வந்தா எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற ஒரு ஒத்தியை பார்த்துட்டு போயிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த மேல அலுவலகத்துல போய் விசாரிக்கும் போது வந்து வழக்கமா வந்து நாங்க வந்து 6 மணி இல்ல 8 மணி அதாவது விசாரணை நடந்தால் 8 மணிக்குள்ள வந்து அலுவலகத்தை பூட்டிட்டு போயிருவோம். ஆனா இன்னைக்கு வந்து நீங்க அலுவலகத்தை யாரும் பூட்டவனா ரெண்டு அதிகாரிகள் இங்கேயே இருங்க பூட்டிட்டு எங்க போவனா ஒரு விசாரணைக்காக அழைத்து செல்ல வருவாங்க அப்படின்னு ஒரு தகவலை பதிவு சொல்லியிருக்காங்க. அதே போல அவங்களும் வந்து கதவை திறந்துட்டு தான் காத்திருந்தாங்க. உடனே போய் யூகிக்க முடிஞ்சது யாரோ ஒருத்தர் வராங்கன்னா அப்ப செந்தில் பாலாஜி விசாரணைக்கு அழைத்து வரப்படுவார் அப்படின்ட்டு நம்மளால யூகிக்க முடிஞ்சது. திரும்ப வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து வீட்டிலேயே வந்து அவங்க எந்த சூழ்நிலையும் அங்கிருந்து நகராம வந்து கண்காணிச்சு இருக்கும்போது வந்து 12:30 அளவுல வந்து ஒரு அமலாக்கத்துறை உயர் அதிகாரி ஒருத்தர் வராரு. இன்னொருத்தர் கூடுதலா வந்து சிஆர்பி ஆபீசர் வர்றாரு. கையில வந்து ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க. அது வந்து சம்மன் அப்படின்றத நம்மளால ஊகிக்க முடிஞ்சது. அப்புறம் தான் வந்து அந்த பரபரப்பு பரவ தொடங்குச்சு. ஒரு 1:30 அளவுல பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு அலர் சத்தம் கூச்சல் கல்பனை வந்து. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து கைது பண்ணிட்டு அவங்களை கைது பண்றோம் அழைச்சிட்டு போறோம்னு வந்து அவருக்கு ஏற்கனவே அல்சர் ப்ராப்ளம் இருந்திருக்கு. மூச்சுத்தரல பிரச்சனை இருக்கு. இந்த அதிர்ச்சியான தகவலை கேட்டன வந்து நெஞ்ச பிடிச்சி கீழே படுத்து உருண்டுருக்காரு. வாசல்லேயே வந்து கிட்டத்தட்ட போர்ட்டிகோ வாசல் கார் பண்ணி இருக்கிற இடத்துல போர்ட்டிகோல வந்து 20 நிமிஷம் உருண்டு புறந்துருக்காரு. இந்த விஷயம் வெளியே மீடியாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்றக்காக வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதிகாரிகள் அவரை தூட்டு போய் வீட்டுக்குள்ள படுக்க வச்சு அவரை சமாதானப்படுத்தி நாங்கள் உங்களை சிகிச்சைக்காக வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம் அப்படின்றப்ப தான் அவரும் திரும்ப வந்து கார்ல வந்திருக்காரு. இந்த கிட்டத்தட்ட ஒரு சினிமா படத்தில் நடக்கிற ஒரு திகிலான ஒரு சம்பவம் நடந்தது. கார் சேசிங் போயிட்டு அவர் எங்க கூட்டு போறாங்க என்னன்னு தெரியாம மீடியாக்கள்ல வந்து பரபரப்பான சூழ்நிலை. கார் அவர் எந்த கார்ல இருக்காருன்றது யாருக்குமே தெரியவில்லை. அவர் வீட்டுல இருந்து கிளம்பி கார் வந்து பீச் ரோட்ல போகும்போது வந்து அவர் வந்து ஒரு இன்னோவா கார்ல வந்து டிரைவர் சீட் பின்னாடி படுத்து கிடந்தார். அதாவது காலையில வாக்கிங்ல என்ன உடையில போனாரோ அதே உடையில படுத்து கிடந்தாரு. ஒரு கையை வந்து முகத்துல மூடிக்கிட்டு ஒரு கையை நெஞ்சில பிடிச்சிக்கிட்டு அலர சத்தத்தோட தான் அவர் பயணிச்சுக்கிட்டு இருந்தது நம்மளால பார்க்க முடியாது. நம்மள ஒளிப்பாதவர் வந்து காட்சி நல்லா படிச்சிருந்தாங்க. நேராக போறேனே வந்து அப்பதான் வந்து கார் வந்து ஓமந்தூர் அரசு மருத்துவமனைக்கு போகும்போது தான் வந்து தெரிஞ்சதோ இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போறேன். நேரம் வந்தேன் வந்து முதல் தளத்தில் உள்ள எமர்ஜென்சி வார்டில் வந்து அவர் அட்மிட் பண்றாங்க. தொடர்ந்து இந்த தகவலுக்கு அப்புறம் வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் சேகரபாபு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்லாம் வந்த பிறகு அந்த ஓமந்தூர் மருத்துவமனையோட இயக்குனர் விமலா வராங்க. இவங்களாம் டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து அடுத்த கட்டம் மேல் சிகிச்சைக்காக வந்து அவங்க ஐசியூவில் அட்மிட் பண்றாங்க. முருகேசன், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துல ரைடு வந்து போயிட்டு இருக்குது. அமைச்சர் வந்து ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதும் பின்னாலும் தலைமைச் செயலகத்துல தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கும்போது அங்க வேற எந்த செய்தியாளருமே இல்ல, நம்ம மட்டும் தான் இருக்கிறோம். தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்துல இருந்து ஒரே ஒரு அதிகாரி வந்து அவரோட உதவியாளரோட வராரு. சரியா வந்து 3:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல வந்து 13:30 அந்த முடிவு அந்த அமலாக்கத்துறை சோதனை வந்து தலைமைச் செயலகத்தில் முடிவாகுது. அதே நேரத்தில் வந்து அதிகாரிகள் வந்து வெளியே போகும்போது 3 பைகள் எடுத்துட்டு போறாங்க. அந்த 3 பையில வந்து ஒரு லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் இது எல்லாமே வந்து கைப்பற்றப்படுது. மேலும் அந்த வண்டி வந்து விரைவா செல்லுது. அப்போ நான் நேரா ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு வந்துட்டு இருக்கேன். என்ட்ரன்ஸ்ல வரும்போது 4 அமைச்சர்களோட கார் வெளியே போகுது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களுடைய திமுக வழக்கறிஞர்களுடைய காரும் வெளியே போகுது. வேகமா மவுண்ட் ரோட நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த காரை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம போகும்போது முதலமைச்சரோட இல்லம் அமைஞ்சிருக்கிற சித்தரஞ்சன் சாலையை நோக்கி அந்த கார் வந்து விரையுது. கரெக்டா 4 மணி இருக்கும். அந்த நேரத்துல வந்து சித்தரஞ்சன் சாலையே பரபரப்பா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அமைச்சர்கள் மற்றும் முக்கிய தலைவர்களோட வந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறதா வந்து தகவல் வருது. அதே நேரத்தில் அந்த செய்திகளை சேகரித்த பின்னர் நேரடியாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு நம்ம போறோம். மருத்துவமனை வளாகத்தோட முகப்புலேயே 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் நிறுத்தி வைக்கப்படுறாங்க. வளாகத்துக்குள்ள 2 பேருந்துகள்ல சிஆர்பிஎஃப் காவலர்கள் வராங்க. அப்போ அந்த இடமே வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழல்ல நிலவிக்கிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக வந்து திமுக தொண்டர்கள் அமைச்சர்கள் என வந்து அந்த மருத்துவமனை வளாகத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. காலையில 6 மணி அப்படிங்கும் போது செய்தியாளர் ரமேஷ் உட்பட நம்மளோட புதிய தலைமுறை செய்தியாளர் 5 பேர் வந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக வராங்க. ரமேஷ், அதுக்கு பிறகு 6 மணிக்கு பிறகு என்ன நடந்ததுங்க? பாலா, தொடர்ச்சியா நம்ம 8 மணி லைவ் பண்றோம். அங்க வந்து திமுக உடைய செய்தி தொடர்பாளர்கள்லாம் வந்து பேட்டி கொடுக்கறாங்க. இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல் சொல்றாங்க. தொடர்ச்சியா நம்ம 9 மணி அமைச்சர்கள் ஒருத்தர் ஒருத்தரா சீனியர் மினிஸ்டர்லாம் வராங்க. 10 மணிக்கு முதலமைச்சரே நேரில் வராரு. உள்ள போய் அமைச்சர் செந்தில் பாலாஜியை நலம் விசாரிக்கிறாரு. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அவருடைய ட்விட்டர் பேஜ்ல முதல் முறையாக படத்தை வெளியிடுறாரு. அந்த படத்தில் வந்து அவர் வந்து நோயாளி அடையக்கூடிய உடையை அணிந்திருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அதுக்கப்புறமா வந்து ஒரு பார்ட்டி ஸ்டேட்மெண்ட் வருது. அவருக்கு வந்து நெஞ்சி வலியை வர அளவுக்கு அவரை வந்து அழைச்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் முதலமைச்சர் தெரிவிக்கிறாரு. தொடர்ச்சியா வந்து
11:45 குறிப்பாக 10:45 நம்ம ஒரு தகவல் போடுறோம். ஆஞ்சியோகிராம் பண்ண போறாங்க அப்படின்ற தகவலை முத முறையா நம்ம போடுறோம். ஆஞ்சியோகிராம் எப்படி பாத்தீங்கன்னா, அங்க வந்து நோடல் ஆபீசர் ஆனந்தகுமார் வந்து வேகமா உள்ள போறாரு. நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது நாங்க ஆஞ்சியோ பண்ண போறோம் சொல்ல, நம்ம உடனே ஃபர்ஸ்ட் பிரேக் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அது ஒரு ரிப்போர்ட் வருது. அதையும் நம்ம ரிப்போர்ட் அபிஷியலா வரதுக்கு முன்னாடி நம்ம ரிப்போர்ட் வந்து பிரேக் பண்ணிடுறோம். அதுல வந்து அவருக்கு வந்து ஒரு 3 இடத்துல வந்து பிளாக் இருக்கு, உடனே வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் அப்படின்றத ரெக்கமெண்டேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம சொன்னோம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு 15 நிமிஷத்துல டைரக்டர் விமலாவுடைய கையொப்பம் விட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு ஒரு அமைச்சரா வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 12 மணிக்கு மேல வந்து அவரை வந்து காவேரி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்படின்ற ஒரு தகவலை நம்ம பதிவு பண்றோம். அவங்க மனைவி செந்தில் பாலாஜியோட மனைவி உள்ள வராங்க, ஒவ்வொரு திமுக நிர்வாகிகளும் வந்துட்டு போறாங்க. இந்த நிலையில தான் நீதிபதி, மாவட்ட முதன்மை நீதிமன்றி, நீதிமன்ற நீதிபதி அள்ளி அவர்கள் வந்து உள்ள வராங்க. அதேபோல இரண்டு தரப்பு வழக்கறிஞர்கள் வராங்க, திமுக வழக்கறிஞர்கள் வராங்க, இந்த பக்கம் வந்து அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள் வராங்க. முதன்முறையாக ஓமந்துரார் மருத்துவமனையிலேயே ஒரு அமைச்சர்கிட்ட விசாரிப்பதற்காக உள்ள நீதிமன்றமாக அந்த அறையே வந்து நீதிமன்றமா மாறுது. அங்க வந்து நீதிபதி அள்ளி வந்து சொல்றாங்க, இது வந்து ஒரு ஆர்குமெண்ட் ஆளா மாத்தாதீங்க, டக்கு நான் வந்து எழுத்து பார்த்துட்டு இப்ப நீங்க வந்து 28ஆம் தேதி இந்த மாசம் வரலாம், நான் வந்து அவர்களுக்கு நீதிமன்ற காவல் அபிஷியலா வந்து கைதுன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் நீதிமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் வாதங்களுக்கு வந்தது. இதுதான் இன்றைக்கு கடந்த இந்த 24 மணி நேரத்தில் நடைபெற்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம களத்திலிருந்து பதிவு செய்திருந்தோம். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது.